அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல தயிர் கத்திரிக்காய் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம தயிர் கத்திரிக்காய் பண்ணதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அரை கிலோ கத்திரிக்காய், அரை கிலோ பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சமா மல்லித்தலை, கால் கிலோ தக்காளி பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்கேன், 200 கிராம் தயிர், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வெட்டி இதை இப்படி பார்த்துக்கணும். பாருங்க பூச்சி எது இருக்கான்னு பார்க்கணும். இந்த மாதிரி காம்பை கட் பண்ணிக்கணும். தண்ணியில் போட்டுக்கலாம். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். வெங்காயம் வதக்கி எடுக்கிறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துட்டு இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளி பழமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை ஆற வச்சிருக்கேன், மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதுக்காக. வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்சி அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளியை அரைச்சி எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். 100 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு, ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இந்த கத்திரிக்காய் கூட ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடிக்கடி கரண்டி வச்சு கிளறி விடக்கூடாது. இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ இந்த கத்திரிக்காய் கூட வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மல்லி எலை ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக கிளறி விடணும், இல்லாட்டா அந்த கத்திரிக்காயெல்லாம் கொஞ்சம் உடஞ்சிரும். எல்லா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர் மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிர வர அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா கத்திரிக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். இதில் 100 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் ஃப்ரை ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தயிர் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க சூடான சுவையான மணக்கம் மணக்க தயிர் கத்திரிக்காய் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தயிர் கத்திரிக்காய் சுட சுட சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழந்தைகள்லாம் கூட இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.